வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, தங்களுடைய ராசிக்கு ஏழாவது மற்றும் பத்தாவது இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் ஜென்மத்திலிருந்து இரண்டாவது இடத்திற்கு பிரவேசிக்கிறார். இதுகாலம் வரைக்கும் கடந்த இரண்டு வருடங்களாக பன்னிரெண்டாவது இடத்தில் இருந்த போதுமாகட்டும் அல்லது ஜென்மத்தில் இருந்த போதாகட்டும் இரண்டு வருடங்களாக நிறைய தொல்லைகள், சஞ்சலங்கள், கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்திருந்தது தெரிந்தது. இருந்தாலும் தங்களுக்கே உரித்தான ஒரு பாணியில, தங்களுக்கே உரித்தான சமயோஜித புத்தி அறிவு கூர்மையினாலே, தங்களுடைய சாதுரியத்தினாலே இவற்றையெல்லாம் சமாளித்து வந்திருக்கிறீர்கள். தற்போது குரு பகவான் உயர்வான பலன்களை, உங்களுடைய இஷ்டங்கள் என்னென்னவோ எல்லாவற்றையும் உங்களுக்கு அருள போகிறார். இரண்டாவது இடம் தனம், குடும்பம், வாக்கு, வித்யாபலம், நேத்திரஸ்தானம் என்று சொல்லுவது. தன லாபத்தை பெருக்குவார். புதியதான ஒரு வித்தையை, அதாவது கல்வி பலன்களை கொடுப்பார். ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். இது காலகட்டம் வரைக்கும் சில வைத்திய செலவுகள் இருந்து கொண்டு வந்திருந்தால் அந்த வைத்திய செலவுகளை எல்லாம் நிறுத்தி நல்லதொரு லாபங்களை கொடுப்பார். நெடுநாள் வியாதிகளுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும், நல்ல மருந்துகள் கிடைக்கும். மற்றபடி பலவிதமான சில இடையூறுகளுக்கெல்லாம் பதில் தெரியாமல் குழம்பி இருந்த காலகட்டம் போய் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். வியாபாரத்திலே தொழிலிலே உயர்வுகள் இல்லை, அப்படி நேரம் காலம் தள்ளிக்கொண்டே போகிறது என்று நினைத்து கொண்டிருந்தால் கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதொரு வியாபார விருத்தியை, நல்லதொரு லாபத்தை, புதிய புதிய வாடிக்கையாளர்களை எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். குடும்பத்திலே புதிய உறுப்பினர்கள் வந்து சேர்ந்து கொள்வார்கள். மற்றபடி நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தால் உயர்வான உத்தியோக வருமானம் கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், இடமாற்றங்கள் சாதகமாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்தபடி. பிறகு தொழில் உத்தியோக ரீதியாக புதிய தொழில்களை நீங்கள் உருவாக்குவீர்கள். புதுசாக சில அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்குவீங்க. திருமணம் நடைபெறும். திருமணத்திற்காக பார்த்து கொண்டிருந்தால் சுபமாக திருமண காலம் வந்து சேரும். குடும்பத்தில் குதூகலம் கொடுக்கக்கூடிய கிரக பிரவேசம், மற்றபடி விசேஷ இத்தியாதிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சுப செலவுகளை கொடுத்து சுகமான ஒரு நல்ல திருப்தியை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் குரு பகவான். மற்றபடி இந்த 4/7/2014 வரைக்கும் சொந்தமான நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்வதால் அதிக பலத்தோடு உச்சமான ஒரு நிலையோடு உங்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் கொடுப்பார். பிறகு சனி பகவானுடைய நட்சத்திரமாகிய பூச நட்சத்திரத்தில் 4/7/2014 3/9/2014 வரைக்கும் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் தனத்தையும் கொடுப்பார், நல்ல ஒரு ஸ்திரதன்மையை கொடுப்பார். எஸ்பெஷலி பெண்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும், கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையையும், குடும்பத்து அங்கத்தினர்களுக்கு உங்கள் மூலமாக சில உபகாரங்களையும் செய்ய வைப்பார். மற்றபடி சில தேவாலய தரிசனங்கள் இவைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டமான சில வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சொந்த ஆரோக்கியத்தில் திடீரென்று ஏதாவது மருத்துவ செலவினங்களுக்கு இழுத்துக்கொண்டு செல்லும். சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் பெரிதாகலாம், அதில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த செப்டம்பர் 3 பிறகு இந்த நிலைமை மாறி 9/12/2014 இந்த காலகட்டம் வரைக்கும் நல்லதொரு ஸ்திரமான பலன்களை கொடுக்க இருக்கிறார். ரொம்ப ஸ்ட்ரென்த் உங்களுக்கு, ஃபிசிக்கலி நிறைய ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்திரத்தன்மையை உணர்வீர்கள். நன்றாக குணமடைந்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கிறது மாதிரி ஃபீல் ஆகும். குடும்பத்தில் புதியதான ஆஸ்திகள் வந்து சேரும். உடைய சொந்த முயற்சிகளினால புதிய ஆஸ்திகள் வந்து சேரும். ஆஸ்திகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். உத்தியோகம், தொழில், வருவார வாய்ப்புகள் மேம்படும். குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்வீர்கள். சுபிக்ஷமான சாதகமான சூழலை ஏற்படும். பகைகள் எல்லாம் மறைந்து நட்பு உண்டாகும். சிலருக்கு, யுவதிகள் இவர்களுக்கெல்லாம்
நல்லதொரு பரிச்சயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறப்பாக மாணாக்கர்களுக்கு படிப்பவர்களுக்கு படிப்பு மூலம் பலவிதமான தேர்வு முடிவுகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தேர்வு முடிவுகள் கிடைக்கும். நல்ல இடங்களிலே அட்மிஷன் கிடைக்கும். இஷ்டப்பட்ட இடங்களிலே உங்களுக்கெல்லாம் எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்றது மாதிரியான திருப்தி கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்ல பலன்களை எல்லாம் பெற வேண்டிய ஒரு காலம். அதே சமயத்தில் டிசம்பர் 9 ஏப்ரல் 2015 9 தேதி வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர காலம். கடைசி நேரத்தில் ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிடுத்து, லாஸ்ட் மினிட்ல கை நழுவி போயிடுத்து அப்படின்னு சொல்றது மாதிரியான சில பலன்கள் எல்லாம் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். எஸ்பெஷலி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகவும் கவனம் தேவை. நீங்கள் நல்லா தான் போயிட்டு இருப்பீங்க, வேற யாராவது வந்து உங்கள் மேலே மோதுவார்கள், அது மாதிரியான வாய்ப்புகள்லாம் ஏற்படலாம். ஸோ பிறருடைய தவறுகளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும், கவனித்து செல்ல வேண்டும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்ப்பவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்து அந்த தவறுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும், நீங்கள் பொறுப்பாளியாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும், அதிலும் கவனம் இருக்க வேண்டும். உறவுகளில் சில நட்பு பழக்க வழக்கங்கள் எல்லாம் முறிவுகளை ஏற்படுத்தலாம். மற்றபடி உங்களுக்கு தூக்கமின்மை, நிம்மதியின்மை, கவலைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை உண்டுபடுத்தும். ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் வேண்டும். ஏப்ரல் 9 2015 பிறகு 13/7/2015 இந்த காலகட்டம் வரைக்கும் ரொம்பவும் சிறப்பான காலம். இந்த நிலைமைகள் எல்லாம் மாறி ஸ்திரமான புதுசாக ஏதாவது வெஹிக்கிள் வாங்கிறது, புதிய வாகனங்கள் வந்து சேருவது, ஆஸ்திகள் வந்து சேருவது, புதிய பொருட்களை வீட்டிற்கு சேர்த்து கொள்வது, அணிமணிகள், இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பிறகு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக எனக்கு வந்து ப்ரமோஷனே இல்லை, எனக்கு கீழே உள்ளவங்கள்லாம் மேலே போயிட்டாங்க, நான் மட்டும் இப்படியே இருக்கிறேனே, இல்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனைகள் வருது, நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டு கூட அந்த எஃபர்ட்ஸுக்கு என்னுடைய முயற்சிகளுக்கு சரியான பலன் கிடைக்கவில்லையே என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் கவலைப்படாதீர்கள், குரு பகவான் இரட்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். ஸோ அது மாதிரியான மாற்றங்கள், உயர்வுகள், லாபம், மனதிலே நிம்மதி, இவையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி சந்தோஷத்தை கொடுக்க எடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை நலமாக என்னுடைய வாழ்த்துக்கள். சுபம்.